ஒரு படத்தின் வெற்றி தோல்வி என்ன? படத்தை முதலீடு செய்த அந்த முதலாளிக்கு அது ஒரு லாபத்தை தர வேண்டும், அல்லது இன்வெஸ்ட் பண்ண பணம் திரும்ப வரணும், அவ்வளவுதானே. அந்த அடிப்படையில் இந்த படத்தின் பட்ஜெட் 8 கோடி ரூபாய். ஒரு ஆட்டுக்கடாயிலோட தலை, அவருடைய கால்கள், அவருடைய அத்தனை அங்கங்களும் சிறப்பாக விற்பனையாகிவிட்டது. குடல் மட்டும் கொஞ்சம் குறையும்னா அதுக்கு தொழில் நிறுத்தமா? அந்த காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ஒன்று, இன்னைக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது பல அடுக்கு, பல அடுக்கு. அப்போ ஒரு யதார்த்தமாக வாழ்வியல் பூர்வமான ஒரு கதைக்கு ஒரு கவன ஈர்ப்பு என்பது முதல் 3 நாட்களுக்குள்ள மிக அதிகமாக வந்ததுன்னு நான் ஆரம்பத்தில் நம்பலை, ஆனால் கணிசமாக வந்தது, காப்பாற்றும் அளவுக்கு வந்தது. அப்போ ஒரு நீரற்ற மீனாக அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆறே கிடைச்ச மாதிரி இந்த ஆஹா ஓடிடி வந்துச்சு. இன்னைக்கு 180 நாடுகளில் இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த படத்தை அரசியல் தலைவர்கள் கொண்டாடுகிறார்கள். முதல் முதலில் இதற்கு பாராட்டை வெளிப்படையாக தெரிவித்த இயக்குனர் சங்கர் அவர்கள், நான் இந்த சந்திப்பை உங்களோட சந்திக்க வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு எப்பவுமே இந்த டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த நாள் ஒரு உன்னதமான நாள். ஏன் உன்னதமான நாள்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம், இந்த படத்தின் ஆன்மாவுக்கும் இந்த நாளுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாள். இப்படி ஒரு நாளில் இந்த நிகழ்வு அவசர அவசரமாக நடத்தப்படும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை நான். ஏன்னா நேற்று நைட்டு 11 மணிக்கு ஆகாய ஃபோன்லேருந்து நண்பர் சுரேசனை அழைச்சி, நாளைக்கு மத்தியானம் 12, நான் வேறு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருந்தேன், 12 மணிக்கு நாளைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டார். அடடா, நானே தனியாக பத்திரிகை நண்பர்களை சந்தித்து நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து உங்களை நான் சந்தித்தது. விமர்சனம் சிலர் கடுமையாக பண்ணுவாங்க, சிலர் வந்து பாசமாக பண்ணுவாங்க, சிலர் இந்த படைப்பில் இருக்கக்கூடிய நிறைகளை கவனித்து விட்டு குறைகளை பற்றி கவலை இல்லாமல் இந்த மாதிரி படம் வரட்டும்னு நினைப்பாங்க, சிலர் ஒருடா பார்க்கலான்னுவாங்க. ஆனால் எல்லா விமர்சனமுமே அக்கறையாக தான் நான் பார்க்குறேன், ஏதோ ஒரு அக்கறை அதில் இருக்குது. இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு அக்கறை இருக்குது. ஒரு முறை ஒரு பத்திரிகை ஆசிரியர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ராமசாமி நீங்கள் என்னை எதிர்த்தீங்கன்னா நான் உங்களை எதிர்க்க மாட்டேன், உங்களை எதிர்த்து நான் எழுத மாட்டேன், உங்களை பற்றி எழுதவே மாட்டேன். ஸோ இந்த உலகத்திலேயே பெரிய பயங்கர புறக்கணிப்பு தானே, அப்படி புறக்கணிப்பு இல்லாமல் நல்ல விமர்சனங்களால் ஒரு பிள்ளைக்கு உயிர் இருக்கு, இந்த பிள்ளையை பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தகப்பனா ஒரு தாயா இருந்த இந்த பத்திரிகை நண்பர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க முடிச்சேன். அதே மாதிரி தமிழக மக்களுக்கு எல்லோருமே தன்னுடைய இணையதளங்களில் ட்விட்டர் பக்கங்களில் இந்த படத்தை பற்றி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ திரையரங்கில் தவற விட்டவர்கள் இன்னைக்கு ஓடிடி தளத்தில் இந்த படத்தை வந்து, நேற்று நைட் 12 மணிக்கு அது லோட் ஆயிடுச்சு, நான் 1 மணிக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதோட இது ரெண்டு நான் அந்த ஆகா இணையதளத்தில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ஒரு தொழில்நுட்ப அம்சம் என்னென்னா, திரையரங்கில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2K ரெசல்யூஷன் அதே சமயத்தில் 7.1, அந்த நீங்கள் ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அப்படி உலக லெவலில் இருக்கக்கூடிய ஓடிடியில் என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டி ஆகாலயம் இருக்கிறத நேற்று நைட் 1 மணிக்கு நான் பார்த்தேன். ஸோ தமிழ் கூறும்
நல்லுலகம் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும், இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி தந்த மக்கள் செல்வன் விஜய் சேதுபதிக்கும், இந்த படத்தை எனக்காக அல்ல, இந்த படத்தை பார்த்து இதை பிடித்து கொண்டாடி இதை மகிழ்ச்சியோடு வெளியிட்ட என் அருமை சகோதரன், என்னை மாமா என்று அழைக்கும் ஆர் கே சுரேஷுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லி கொண்டிருக்கேன். இந்த படத்தை பற்றி மேலும் இந்த படத்தை தொடர்ந்து பார்ப்பதற்கு எனக்கு தேதி தந்திருக்கிற அரசியல் பெருமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும், இந்த படைப்பின் அருமை அறிந்தவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். வந்து எங்கள் அம்மா பண்ணுறது சீனி படம் சூப்பராக இருக்கடான்ட்டு எங்கள் அம்மா அப்பா கனடாவில் இருக்குது, என் தங்கைக்கு பிரசவத்துக்காக கூட போயிருக்கு, அங்கே படத்தை பார்த்துட்டு படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கடா, சூப்பராக இருக்கடா படம், நானே நாலஞ்சு இடத்துல அழுதுட்டேன்டா படா அப்படின்னுச்சு. இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஒரே ஒரு கேள்வி சார், நீங்க 2007 இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து, ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? பிகாஸ் தமிழ் சினிமாவில் ரொம்ப எளிமையா யதார்த்தமா பார்த்த படத்தை வந்து காட்டுறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் வந்து நீங்க. ஸோ இந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி எளிமையா இருந்ததா கடினமா இருந்ததா, இது எப்படி நீங்க இந்த படத்துல காமிச்ச மாதிரியே பாசிட்டிவிட்டியோட கடந்து வந்தீங்க அப்படிங்கிற ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணிருங்க சார். அதாவது ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லைன்னு, நீங்க ரப்பர் மரத்தை கீறாம பால் வராது. அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் எடுப்பதற்கு ஒரு நடிகர் வந்து இந்த படத்தை வந்து நடிக்கிறேன்னு சம்மதிச்சார். அந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தன் குழந்தைகளுக்காக ஒரு தந்தை எந்த தொழில் நம்ம செய்யலாம், தொழிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒரு தொழில் செய்வதிலே அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, அதில் எந்த பாகுபாடும் கிடையாது, அது ஒரு தொழில், இந்த தொழிலை செய்தால் என் குடும்பம் வளரும், நான் இந்த தொழிலை நேர்மையாக செய்கிறேன், நான் பழைய செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரனின் உதவியோடு ஒரு கழிவறையை எனக்கு தெரிந்து இந்திய சினிமாவிலேயே விளக்கமாறை கையில் எடுத்து அந்த கழிவறை ஒடுக்கப்பட்ட ஒரு சகோதரன் செய்யக்கூடிய வேலையை செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதாக வந்த கதையில் நடிக்க சம்மதித்த விஜய் சேதுபதிக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரணும். இது யாருமே நடிக்க மாட்டாங்க சரியா. ஸோ விஜய் சேதுபதி இந்த கதையை தேர்வு செஞ்சனால தான் இது படமாச்சு, இல்லைன்னா இது யாராவது ஒரு புதுமுகங்களை வச்சு நான் முயன்றிருப்பேன், முயன்று அது வந்திருக்கும், அல்லது அது என்னன்றது எனக்கு தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஒரு கதை எழுதணும் அப்படின்னா ரியல் லைஃப் இம்பாக்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இருக்கு. ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து உங்க ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கப்பட்ட சின்ன சின்ன சூடுகளா, இல்லை உங்க ரியல் லைஃப் எப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்க ராதாகிருஷ்ணனோட? ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட, ஒருத்தர் கேட்டார் நண்பர் ஒருத்தர் நேற்று ஃபோன் பண்ணி கேட்டார், ரொம்ப கோபமாக கேட்டார், உங்கள் அருமை நண்பர் தான், ஊரை விட்டு ஓடி போகிறேன் மாமனிதனான்னு கேட்டார். நான் கேட்டேன், பிள்ளைய முன்னாடி அப்பா அப்பாவை ஊருக்காரைக்கு அடிக்கிறதை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டேன். பிள்ளைய புள்ள பார்க்கும்போது அப்பனை வேட்டையை கல்லிட்டு அடிக்கிறதை நீ பார்த்துருக்கியான்னு கேட்டேன். ஊருக்காரங்க விசாம இருந்தார். ஸோ ஒரு படத்தை எப்படி அணுகுவது, எப்படி பார்ப்பது அப்படின்ற சில நண்பர்களுக்கே அது தெரிய மாட்டேங்குது. அது எனக்கு ரொம்ப வர, ஒரு படத்தை திரும்ப பாருங்கள், அல்லது தெரியலையா, அல்லது அது சம்மந்தப்பட்டவங்களை உட்காந்து வச்சு பாருங்கள் அப்படிங்கிறதான் தெரியல. ஒரு அவசரம் இருக்குது எல்லார்ட்டையும் டக்குட்டு, அது என்ன அந்த அவசரம் எதனால் உண்டாகுதுன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்படுகிறதா கதைகள், நான் பார்த்தது பழகியது வாழ்த்தது பாதி கற்பனை பாதி விருப்பம் பாதி ஏக்கம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.